Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை support பண்றவங்களுக்கு thanks சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா உடனே subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PPAP part 6. Part 5 பார்க்காதவங்க மேல வர லிங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். PPAP சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்குது summary of PPAP elements. Summary of PPAP elementsல போன பார்ட்ல DFMEA Design Failure Mode and Effect Analysis பத்தி பார்த்தோம். What is FMEA? Why FMEA is required? History of FMEA. When to conduct FMEA. Four main types of FMEA. Four main elements of FMEA. What is DFMEA? DFMEA includes when to conduct DFMEA. Input for DFMEA. DFMEA approach. Steps to develop DFMEA. DFMEA and DVP and our link DFMEA example இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் டிசைன் எஃப்எம்இஏவை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு ப்ராடக்டை ஓனாக நாம் டிசைன் பண்ணும்போது தான் டிசைன் எஃப்எம்இஏவை கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அது கஸ்டமரோட டிசைனாக இருந்துச்சுன்னா நம்ம டிசைன் எஃப்எம்இஏ வைக்க தேவையில்லை. அதாவது கஸ்டமரே அந்த ப்ராடக்டோட ட்ராயிங்கை கொடுத்துட்டாருன்னா நம்ம பிபாப்பில் டிசைன் எஃப்எம்இஏ வைக்க தேவையில்லை. சப்போஸ் நாம் ஓன் டிசைனாக பண்ணும்போது டிசைன் எஃப்எம்இஏவை வைக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை போன பார்ட்டில் சொல்லலை, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டில் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் பிஎஃப்டிஏ பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் பிஎஃப்டி. இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் பிஎஃப்டி, What is the purpose of PFD, PFD structures, types of PFD, PFD is used for PPAP, symbols used for PFD, how to construct PFD, advantages of PFD. இந்த எல்லா கண்டென்ட் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல PFDனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் பிஎஃப்டி? இட் இஸ் எ கிராஃபிக்கல் மீன்ஸ் ஆஃப் ப்ரெசன்டிங், டெஸ்கிரைபிங் ஆர் அனலைசிங் எ ப்ராசஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் மென் எக்ஸெட்ரா. ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் பிஎஃப்டிங்கிறது ஒரு மெட்டீரியல் இல்லை மேன் அவங்களோட மூமெண்ட்டை கிராஃபிக்கலாக காட்டுறது தான் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். திஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ட் ஸ்டெப்ஸ் இன் எ செயின் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க. These all symbols are connected to other one by lines and arrows which represent sequence and dependency relationships. That is, X must be done before Y can be done. அந்த எல்லா சிம்பிளையும் ஒரு லைன் மூலமாகவோ இல்லை ஆரோஸ் மூலமாகவோ லிங்க் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட் எந்த ப்ராசஸ் நடக்கணும், செகண்ட் எந்த ப்ராசஸ் நடக்கணும்னு சொல்லி அந்த செயின் மாதிரி அந்த லிங்க் போகும். ஸோ அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மொதல் என்ன ப்ராசஸ் நடக்கணும், அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கணுங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் ஃபைனலைசிங் த டிசைன் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் ஒர்க். நாம் போன பார்ட்டில் டிசைன் எஃப்எம்ஏ பற்றி பார்த்தோம். அந்த டிசைன் எஃப்எம்ஏ மூலமாக ப்ராடக்டை வந்து ஃபைனலாக டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ப்ராசஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் போடுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் பிஎஃப்டியோட டெஃபினிஷன். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிஎஃப்டி? இட் இஸ் எ பிக்சர் ஆஃப் எ ப்ராசஸ் டு பி கேரிட் அவுட் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஆர் ப்ரொடக்ஷன். ஒரு ஒர்க்கையோ இல்லை ஒரு பார்ட்டையோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறத ஒரு பிக்சர் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஃப்ளோ ஈஸிலி வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பிள்ஸ். இதில் இருக்கிற சிம்பிள்ஸை வச்சு ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டு கம்யூனிகேட் டு அதர்ஸ் ஹவ் எ ப்ராசஸ் ஒர்க் இஸ் டன். மற்றவங்களுக்கு ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் மூலமாக நம்மளால் ஈஸியாக அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எ ஸ்டாண்டர்டைஸ்டு டாக்குமெண்ட் இஸ் ரெக்வயர்டு டு ஃபாலோ த சேம் ப்ராசஸ் எவ்ரி டைம். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வைக்கும்போது எப்போ அந்த ப்ரொடக்ஷனை பண்ணாலும் இல்லை யார் அந்த ப்ரொடக்ஷனை பண்ணாலும் ஒரே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காகவும் நமக்கு பிஎஃப்டி தேவை. டு மெயின்டைன் எ ரெக்கார்ட் ஆஃப் எனி ப்ராசஸ் சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் ஒவ்வொரு சேஞ்சையும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் நாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது ரெஃபரன்ஸ் நமக்கு தேவைப்படும் போது அந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை வெரிஃபை பண்ணி
என்ன ப்ராசஸ் சேஞ்ச் நடந்திருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மூலமாக நமக்கு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். இந்த எல்லா பர்பஸுக்காகவும் பிஎஃப்டி வந்து நமக்கு தேவை. இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் மூணு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். பிஎஃப்டி ஸ்ட்ரக்சர்ஸ், சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லேருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு கண்டினியூஸாக போகிறது சீக்வன்ஸ். செலெக்ஷன், செலெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் ஒரு டிசிஷன் மேக்கிங் பாக்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு எஸ்னால் இதை ஃபாலோ பண்ணணும், நோனால் இதை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஓகேனா இதை ஃபாலோ பண்ணணும், நாட் ஓகேனா இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சில செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஃபைனலாக ரிப்பீட்டிஷன், இதுலேயும் ஒரு டிசிஷன் மேக்கிங் பாக்ஸ் இருக்கும். ஓகேனா ப்ராசஸ் கண்டினியூ ஆகும், சப்போஸ் நாட் ஓகேனா அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரிப்பீட்டிஷன் ஸ்ட்ரக்சர். பிஎஃப்டி ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தாச்சு. இந்த பிஎஃப்டியில் எத்தனை டைப் இருக்குன்னு சில பேருக்கு டவுட் வரலாம். பிஎஃப்டிலையும் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பிஎஃப்டி, ஓபிசி, அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். வெறும் அந்த ப்ராசஸை மட்டும் அவுட்லைன் மாதிரி சொல்கிறது அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். எஃப்பிசி, ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், டைம் இருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபில்லப் ஆகிருக்கும். இதில் மேன் டைப், மெட்டீரியல் டைப், எக்யூப்மெண்ட் டைப்னு மூணு டைப் இருக்குது. அடுத்து டூ ஹேண்டட் ப்ராசஸ் சார்ட். டூ ஹேண்ட் ப்ராசஸ் சார்ட்டில் லெஃப்ட் ஹேண்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், ரைட் ஹேண்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு டீட்டெயில்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட், லைக் மேன் அண்டு மெஷின் சார்ட். மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட் அப்படிங்கிறது ஒரே டைமில் என்னென்ன ஆப்ரேட்டர் என்னென்ன மெஷினில் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறது தான் மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட். ஃபைனலாக சைமல்டேனியஸ் மோஷன் சைக்கிள் சார்ட், அதை சைமோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மெயினாக வீடியோ எடுக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் அந்த டைமில் அந்த செகண்ட்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் என்ன வேலை பண்ணும், ரைட் ஹேண்ட் என்ன வேலை பண்ணும், ஸோ எந்தெந்த வேலை எப்போ நடக்கும் அப்படிங்கிற அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சைமோ சார்ட் யூஸ் ஆகுது. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். இந்த எல்லா ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமையும் பிபாப்புக்கு நம்ம சப்மிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எதை எதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஃப்டிஸ் யூஸ்டு ஃபார் பிபாப், ஓபிசி, அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட். இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட் மூலமாகவும் கொடுப்பாங்க. இல்லைன்னா எஃப்பிசி, ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். இந்த மாதிரி சார்ட்லையும் ப்ராசஸை மென்ஷன் பண்ணி இன்னும் சில டீட்டெயில்ஸை ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணி பிபாப்புக்கு சப்மிட் பண்ணுவாங்க. த அபோவ் மென்ஷன்ட் எனி ஆஃப் பிஎஃப்டி ஃபார்மேட் ஒன்லி சப்மிட்டட் ஃபார் பிபாப் டு ப்ரொவைட் த ப்ராசஸ் ஃப்ளோ டு கஸ்டமர். இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை தான் கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு சப் அசம்பிளி கம்மியாக இருக்கும். பட் சப் அசம்பிளி அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஈஸியாக ப்ராசஸை புரிய வைக்க முடியும். இப்போ உங்களுக்கு பிபாப்பில் என்ன ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் ஃபார்மேட்டை வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமில் நிறைய சிம்பிள்ஸை பார்த்தோம். அந்த சிம்பிள்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அர்த்தங்கிறத பார்த்துடலாம். சிம்பிள்ஸ் யூஸ்டு ஃபார் பிஎஃப்டி, இந்த சர்க்கிள் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் மூலமாக ப்ராடக்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் ப்ராடக்ட், எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு ரவுண்ட் சர்க்கிள் போடலாம். இந்த ஆரோ சிம்பிள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை மீன் பண்ணுது, மூவ் சம் டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பார்ட் மூவ் ஆகுது, அதுதான் டிரான்ஸ்போர்ட். பார்ட்டை மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க, அது டிரான்ஸ்போர்ட். அதுக்காக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது ஸ்கொயர் சிம்பிள், இந்த ஸ்கொயர் சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா இன்ஸ்பெக்ஷன் அர்த்தம். அந்த பார்ட்டை வந்து செக் பண்ணி ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா இல்லை பேராமீட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு விசுவல் இன்ஸ்பெக்ஷன் இல்லை டைமென்ஷனல் இன்ஸ்பெக்ஷன். ஃபோர்த்து இந்த டியை ஃபில் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதோட மீனிங் வந்து டிலே, டெம்பரவரி டிலே ஆர் ஹோல்டு. பார்ட்டை வந்து ஏதாவது டிலே பண்ணாலோ இல்லை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலோ அதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ஹோல்டாக இருக்குது இல்லை வெயிட்டிங் ஃபார் ப்ராசஸ் அப்படின்னா அதுக்கு இந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சிம்பிள், இதோட மீனிங் வந்து ஸ்டோரேஜ், வேர்ஹவுஸ்லேயோ இல்லை ஸ்டோர்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங்க்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்டில்னால் ஒரு பார்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்லை செக்ரேஷன் பண்ணும்போது ரீப்ராசஸ்லேயோ இல்லை ரீபேக்கிங்லேயோ இது நடக்கும், அதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிளை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும்,
இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கிறது பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஓகே நாட் ஓகே அப்படின்னு இருக்கும், இல்லை எஸ் ஆர் நோன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பல்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். டெட்டர்மைன் த ப்ராசஸஸ் ரெக்வயர்டு ஃபார் ப்ரொடக்ஷன், ஒரு பார்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் தேவையோ அதையெல்லாம் லிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் த சூட்டபிள் நேம் ஃபார் த ப்ராசஸஸ். நமக்கு தெரிஞ்ச டேர்னிங் ப்ராசஸ், மில்லிங் ப்ராசஸ், ட்ரில்லிங் ப்ராசஸ்லாம் எல்லாருக்குமே புரிஞ்சுப்பாங்க. சில கம்பெனியில் வந்து சில ப்ராசஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அந்த ப்ராசஸ்க்கு எல்லாரும் புரிகிற மாதிரி ஒரு கரெக்டான பேர் கொடுக்கணும், இல்லைனா மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது புரியாது, கஸ்டமருக்கே கூட சில சமயம் புரியாமல் போயிடும். அதனால் கரெக்டான சூட்டபுள் பேரை வந்து அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வைக்கணும். ஆர்டர் த ப்ராசஸ் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் சீக்வன்ஸ், நாம் ஏற்கனவே லிஸ்ட் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்கும் அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னு ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணணும். சூஸ் த கரெக்ட் சிம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி, இந்த சிம்பிள்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன மீனிங் சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு சூட்டபுள் சிம்பிளை செலக்ட் பண்ணணும். மேக் த கனெக்ஷன் பிட்வீன் த ஆக்டிவிட்டீஸ், அந்த ப்ராசஸ் ஃப்ளோவில் ப்ராசஸ் எப்படி போகுதுங்கிறத பேஸ் பண்ணி, அதாவது சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சரில் போகுதா இல்லை ரிப்பீட்டிஷன் ஸ்ட்ரக்சரில் போகுதா இல்லை செலெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் போகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும். ஃபைனலாக மென்ஷன் ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மேட் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு பி கிவன், மற்றவங்களுக்கு நாம் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் மூலமாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் ஏ ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். ஒரு மாடல் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை இது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. Advantages of PFD. It is used as a picture of a process to be carried out to complete the work or production. ஒரு ப்ராசஸை பிக்சோரியலாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். It is used to understand the process flow easily with the help of symbols. அதில் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். Helps to communicate to others how a process work is done. ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It can be used as a standardized document to follow the same process every time. ஒரே ப்ராசஸை எல்லா டைம்லையும் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். It will be maintained as a record of any process change and improvements for future reference. ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் மூலமாக ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை நம்மளால் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். அதில் ப்ராசஸ் சேஞ்சையும் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நமக்கு சில டீட்டெயில்ஸ் தேவைப்படும் போது இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமோட அட்வான்டேஜஸ் ஆர் பர்பஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் பிஎஃப்டி வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதை ஞாபகமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.